சேஸ் பேக் யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கால்ப்புக்கும், அதாவது நம்ம தலைக்கும் நம்மளுடைய முடிக்குமான ஒரு எண்ணெய். இந்த ஆயில் என்ன மாதிரி எண்ணெய் அப்படின்னா, அது வந்து ஒரு எனர்ஜைசிங் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு வந்து பொடுகு இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஸ்கால்பில் வந்து ட்ரை ஃப்ளேக்ஸ் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது என்ன எண்ணெய் தடவலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து நார்மல் ஆயிலில் வந்து எப்படி அதை எனர்ஜைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இருக்கிற முதல் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, அது இஞ்சி. இப்போ வந்து இஞ்சி ரொம்ப நல்லது, நமக்கு தெரியும், நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நல்லது, எக்ஸ்டர்னலாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். 3 விதமாக இதை செய்ய போகிறோம் அப்படின்றதுனால, ஸோ இப்போ நான் வந்து 1 பீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இந்த மாதிரி. வேணுன்றவங்க இடிச்சுக்க கூட இடிக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு வேணுன்றது இவ்வளோ தான், இதுக்கு மேலே போட வேண்டாம், ஏன்னா இது வந்து காரமானது. இதில் நான் யூஸ் பண்ணுறது வெர்ஜின் கோகனட் ஆயில், அதாவது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இது ரொம்ப நல்லது, ஏன்னா அது ஹீட் கொடுக்காமல் எடுத்ததுனால இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலில் நான் இந்த இஞ்சி மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போது இதை உங்ககிட்ட இருக்கிற பாட்டிலில் போட்டு வச்சுருவேன். பாட்டிலில் போட்டு மூடி ஒரு டார்க்கான இடத்துல, ஒரு கொஞ்சம் இருட்டாக இருக்கிற, கூலாக இருக்கிற இடத்துல, சூடு இல்லாத இடத்துல இதை வச்சிடலாம். இது 3-4 அப்புறம் எடுத்து நீங்கள் ஸ்கால்ப்புக்கு யூஸ் பண்ணலாம். சின்னதாக ஒரு காட்டன் அதில் போட்டு நல்லா ஃபுல் ஸ்கால்ப்புக்கும் இதை அப்ளை பண்ணால் நல்லா விறுவிறுப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கூலிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். மென்தால் எஃபெக்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்த டைப் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஜஸ்ட் 1 இன்ச் ஆஃப் ஜிஞ்சர் தான், ஒரே 1 இன்ச் போகிறோம். முதல்ல செஞ்ச மாதிரி ஒரு 10 ml, அதாவது 2 டீஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நார்மல் கோகனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயிலே இல்லைன்னா உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் யூஸ் பண்ணலாம், ஆலிவ் இல்லைன்னா ஜிஞ்சர்லி ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே, பட் கோகனட் ஆயிலில் வந்து இதோடைய பெனிட்ரேஷன் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் இதை நம்ம செய்கிறோம். வெயில்னா டைரெக்ட் சன்லைட்டில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் நிழலாக இருக்கிற இடத்துல வைங்க. ஸோ இப்படி வச்சு 2-3 நாள் வச்சு எடுக்கும்போது இதில் இருக்கிற எல்லா சத்தும் இந்த எண்ணெயில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த கூலாக இருந்து யூஸ் பண்ணுறது பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க, சில பேர் வந்து வெயிலில் வச்சது பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செய்யலாம், ஏன்னா எஃபெக்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் எனிஹவ். ஸோ அடுத்து 3வது டைப் என்னன்றதை பார்க்கலாம். இது இன்றைக்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 1 இன்ச் ஜிஞ்சரை நான் 1 கப்பில் ஃபஸ்ட்டு போடுறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுறேன், ஜஸ்ட் 1 few minutes அப்படியே விட்டுடலாம். இதுக்கப்புறம் இதை எடுத்து நான் ஹீட் பண்ண போகிறேன், லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே வைக்க போகிறேன். ஸோ இன்றைக்கே நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இதை செய்யலாம், ஏன்னா உடனே அதில் இருக்கிற சாறு அதில் இறங்கும். ஸோ இந்த ஜிஞ்சர் ஆயில் எப்படின்னா ரொம்ப எனர்ஜி கொடுக்கும் நம்மளுடைய ஸ்கால்ப்புக்கு, க்ளீனாக வைக்கும் ஸ்கால்ப்பு. ஆனால் ரொம்ப நேரம் ஊற வேண்டாம், கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு உடனே ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணலாம். ஜிஞ்சர் ஷாம்புலாம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஜிஞ்சர் வந்து பல விதங்களில் யூஸ் ஆகும், அது ரொம்ப நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றதுனால நம்ம ஸ்கால்ப்பில் இருக்கிற ஃபங்கஸ் பாக்டீரியல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் எல்லாத்தையும் அது கிளியர் பண்ணிவிடும். ஆனால் அடிக்கடி பண்ண வேண்டாம், இப்போ இன்றைக்கி செஞ்சீங்கன்னா 4-5 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் செய்யலாம். இந்த ஆயிலில் நான் இன்னும் அதை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்காக 1 கிராம்பு நான் போடுறேன், ஜஸ்ட் ஓன்லி 1 க்ளோவ். ஸோ இதை லேசான ஹீட்டில் தான் நம்ம வைக்கணும், ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிடக்கூடாது, லேசான ஹீட்டில் வச்சாலே போதும். ஜஸ்ட் 2-3 மினிட்ஸ். ஸோ நல்லா அதோடைய சாறெல்லாம் இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு கிளாஸ் பவுல்லையோ இல்லைன்னா ஒரு செராமிக் பவுல்லையோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த 3rd type ஆஃப் ஆயில் வந்து நம்ம அப்போவே யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஸோ யாருக்காவது பொடுகு ரொம்ப அதிகமாக இருந்தால் அவங்க வந்து உடனே இதை யூஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க வேறு சில இதை ஃபாலோ பண்ணலாம், அதை அடுத்ததாக என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆயிலை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கால்ப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகனட், அதை நல்லா ஸ்க்ரேப் பண்ணி அதிலேருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது வெந்தயம். வெந்தயம் ரொம்ப நல்லது, ஏன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை
நம்ம ஒரு அட்லீஸ்ட் 2 to 3 hours நல்லா வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அரைச்சி எடுத்துருக்கிற அந்த பேஸ்ட் இது. கோகோனட் மில்க்கு நான் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த வெந்தயம் ஊற வச்சு அரைச்சிருக்கோம். ஸோ அதோட இதில் 3 spoonனா அதில் 3 spoon அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் பீஸ் எடுத்து அதில் டிப் பண்ணிவிடுங்க. ஸ்கேல்பில் நடுவுலேருந்து ஆரம்பித்து ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து இந்த பக்கம், இங்கேருந்து இந்த பக்கம், அதே மாதிரி பேக்கில். ஸோ இது ஃபுல்லாக போடும்போது கொஞ்சம் ஃபேஸில் வரும்போது அதை தொடச்சிடலாம். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊறலாம். ஊறிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணலாம். தேங்காய் பால் அவ்வளோ நல்லது நம்மளுடைய ஸ்கேல்புக்கு. நம்ம போட்டிருக்கிற அந்த இஞ்சி கொஞ்சம் காரமாக இருந்தாலும் இந்த தேங்காய் பால் வந்து அதை கூல் டவுன் பண்ணும். அது மட்டும் இல்லை, தேங்காய் எண்ணெயில் என்ன நல்ல குணங்கள் இருக்கோ அதே மாதிரி தேங்காய் பால்லையும் இருக்குது. அது ரொம்ப நல்ல ஒரு கூலிங் ஃபேக்டர் கொடுக்கும். அட் த சேம் டைம் ஹேர் வந்து வளர்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெந்தயம், வெந்தயம் வந்து நம்ம ஃபுல் பாடிக்கே ஒரு கூல் டவுன் பண்ணுவோம். அதனால் அப்போல்லாம் வந்து நிறைய வெந்தயத்தை ஊற வச்சு நல்லா அரைச்சி தேய்ச்சிப்பாங்க. இப்போ நம்ம நிறைய அதெல்லாம் விட்டுட்டோம். ஸோ அதெல்லாம் நம்ம திருப்பி ரிவைவ் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம வந்து ஓல்டு ட்ரீட்மெண்ட்ஸ் தான், பாட்டி வைத்தியம்னு சொல்லக்கூடிய மாதிரி ஓல்டு ட்ரீட்மெண்ட்ஸ். அதெல்லாமே நம்ம ரிவைவ் பண்ணும்போது நல்ல ஒரு எனர்ஜி நம்ம கிடைக்கிறத பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். இந்த இஞ்சி ஆயில் வந்து 3 different மெத்தட்ஸில் சொல்லியிருக்கோம். ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பாலும் வெந்தயம் எக்ஸ்ட்ராக்ட்டும் கலந்து ஸ்கால்பில் அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஷாம்பு போட்டோ இல்லை ஷேக்காக போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தலையில் இருக்கிற கட்டிகள்லாம் போயிடும். தலையில் வேர்க்குரு அதிகமாக வரும் இப்போது சம்மரில். நிறைய பேருக்கு வந்து வேர்த்து கொட்டிகிட்டே இருக்கும் தலையிலேருந்து. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும். இது பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து நல்ல தூக்கம் வரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஹேர் வளர்கிறதுக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா சேஸ்வாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.